ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் அன்பு குழந்தையே, நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணையாக இருப்பேன். நம்பிக்கையுடன் நகர பழகு. உன் வாழ்க்கை என் கையில். நீயின் உன் குடும்பமும் என் முழு பொறுப்பு. நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவாய். நம்பிக்கையுடன் இரு. உன் அனைத்து பாரத்தையும் நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். அதனால் நீ எதற்கும் கவலை கொள்ளாதே. உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும். உனக்கு பிடித்ததை நான் செய்வேன் என்று நினைப்பதை விட உனக்கு நல்லது என எது உண்டோ அதுதான் உன் தந்தை செய்வேன் என்ற நம்பிக்கையை முதலில் வளர்த்துக்கொள். நிச்சயம் வாழ்வில் முன்னேறுவாய் என்று உனக்கு நான் துணையாக இருப்பேன். நீ துவண்டு போகும் சமயத்தில் ஏதோ ஒரு வடிவில் உனக்கு துணையாயிருப்பேன். எனது அருளால் உனது வேண்டுதல் நிறைவேறி உன்னத உயர்வான வாழ்வு உனக்கு அமையும். விரைவில் என்னை நீ காண்பாய். அது என்ன குழந்தாய், துன்பம் வந்தால் எல்லாம் என் தலைவிதி என்கிறாய். என்னை மீறி உன் விதி ஜெயித்து விடுமா என்ன? எல்லாம் மாற்ற எனக்கு ஒரு நொடி போதும். நீ கஷ்டப்படுவதை பார்த்து சும்மா இருப்பதற்காகவா நான் இங்கிருக்கிறேன்? உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான எல்லா சூழ்நிலைகளும் அடுத்தடுத்து நடைபெறும். மாறுதல்களும் நீ எதிர்பார்த்த மனம் நிறைந்த வாழ்க்கையும் சந்தோஷமும் உன்னை நிச்சயம் வந்து சேரும். இது என் மனமார்ந்த ஆசீர்வாதமும் சத்தியமும் என் குழந்தையான உனக்கு. எதற்காகவும் அவசரப்படாதீர்கள். நேரம் வரும்பொழுது அது தானாகவே நடக்கும். நான் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருப்பதால் எனது வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன். நீங்கள் அதை பற்றி கவலை கொள்ள தேவையே இல்லை. எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு துயரங்கள், இதில் இருந்து மீண்டு வந்திருக்கிறாய். உன்னை கைவிடுவேனா? இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகிறாய். தைரியமாக இரு, ஜெயிக்கப் போகிறாய். உன்னால் ஷீரடி வர முடியவில்லை, அதனால் என்ன, நான் உன் வீட்டிற்கு வருகிறேன். உன் காத்திருப்பு என்றுமே வீண் போகாது. நீ என்னிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியங்கள் யாவும் விரைவில் நிறைவேறப் போகிறது. ஏனென்றால் உனக்கான நல்ல நேரம் இப்போது வந்துவிட்டது. இனி நல்லது மட்டும்தான் நடக்கும். உனக்கு மனதில் குழப்பம் ஏற்பட்டால் நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். முகத்தை கழுவி விட்டு அமைதியான அமர்ந்து என் நாமத்தை கூறு. உனக்கான விடை அது ஒன்றுதான். உன் வாழ்வில் இருள் நீங்கி வெளிச்சம் தோன்றும் நாள் இதோ மலர்ந்து விட்டது. காலம் மாறும், காட்சிகள் மாறும், வாழ்வும் மாறும். உன் கவலை, கஷ்டம், வேதனை, சித்திரவதை, துன்பம்
என எல்லாம் இன்னும் சில நாட்களிலேயே தீர்ந்து மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்க போகிறாள். உன்னை வெறுத்தவர்கள் முன் வாழ்ந்து காட்டுவாய், கவலையே படாதே. உன் பிடிவாத குணத்தால் எனதை இழந்தாயோ அதை பிரார்த்தனையால் பெறுவாய். நான் உங்களை என் உயிரான குழந்தையாய் பாவித்து உங்களை கவனிக்கும் போது நீங்கள் ஏன் கவலை கொண்ட வேண்டும்? எனது உதி உன்னையும் உன் குடும்பத்தையும் உன்னை சுற்றி உள்ளவர்களையும் நிச்சயமாக பாதுகாக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நல்லதே நிலை, நல்லதை செய், நல்லதே நடக்கும். பாவம் செய்யதாதே, பாவியாய் இருக்காதே, பணத்தின் மீது பற்று வைக்காதே, குணத்தில் சிறந்து நில், பாவம் தீர அன்னதானம் செய். உன் கஷ்டங்கள் அனைத்தும் ஒரு பூவிடம் சொல்லி என் பாதங்களில் சேர்த்துவிடு. நான் அதை ஏற்றுக்கொண்டு என் பிள்ளையாகிய உன்னை அந்த பிரச்சனையில் இருந்து காப்பாற்றுவேன். நான் உனக்கு கஷ்டங்களை என்றும் தந்திர நினைத்தது கிடையாது. அனுபவங்களை தரவே நினைப்பேன், ஆனால் உன்னால் முடியாத போது கை நீட்டி இழுத்துக் கொள்வேன். நீ எவ்வளவோ சோதனைகளை கடந்து விட்டாய், உன் கண்ணீர் துக்கம் எல்லாம் முடிவடைகிறது. மகிழ்ச்சியின் படிகளில் தடம் பதிக்க போகிறாய், தைரியமாக நடந்து கொள். உன் அப்பா நான் சிரிக்கிறேன் என்று. உனது பிரச்சனை என்னவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, அவற்றை முற்றிலுமாக தீர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. அன்புடனும் பக்தியுடனும் யார் ஒருவர் எனக்கு ஓர் இலை, ஓர் பணம், ஒரு மலர் அல்லது தண்ணீரை சமர்ப்பிக்கிறார்களோ அந்த தூய்மையான தன்னடக்கமுடையவருடைய அன்பு காணிக்கையானது ஆர்வத்துடனும் தாமதமின்றியும் என்னால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அன்பை கொண்டு அடைவதோ அன்பை கொடுத்து அடைவதோ வாழ்வில் என்றும் நிலைக்கக்கூடியதாகும். உண்மையான அன்பிற்கு இறைவனே உயிராயிருப்பார். பாசம் காட்டி வேஷம் போடும் மனிதனின் அன்பை காட்டிலும் எனக்காய் ஜீவனை கொடுத்த என் சாயப்பாவின் அன்பு ஒருபோதும் மாறாதே என்று உன் மனதில் நீ வைக்க வேண்டும். பிரார்த்தனை என்பது நாம் இறைவனிடம் ஏற்படுத்திக் கொள்கிற தொடர்பு. அதை அவ்வப்போது செய்து கொண்டிருக்கவே வேண்டும். பொறுமையாக செயல்படு. அவசரப்பட்டு எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவும் சரியாகாது. கோபம் வரும்பொழுது என்னை நினைத்துக்கொள், என்னுடைய நாமத்தை உச்சரித்துக்கொள் அல்லது சாய் என்று கூறப்படுது. தற்போது இருக்கும் நிலை மாறும். நீ என் மீது கவனத்தை செலுத்து. நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு பட்டு ஜரிகை போற்ற இருக்கிறேன். வந்து என்னுடன் ஐக்கியமாகிவிடு. உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதை யாராலும் தடுக்கவே முடியாது. உங்கள் அனைவரிடமும் ஒன்றே ஒன்றை குறிப்பிட்டே ஆக வேண்டும். அது என்னவென்றால், எம்மிடம் ஒரு காரியத்தை ஒப்படைத்து விட்டு நம்பிக்கை இழந்து வேற எங்கெங்கோ சட்டென்று பொறுமை இல்லாமல் தீர்வை தேடி அலைந்தால் பலன் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். எமது சாயப்பா அனைத்தையும் வழங்குவார் என்ற கண் முடித்தரமான நம்பிக்கையிலும் வைராக்கியத்துடனும் இருங்கள். அதன் பிறகு அனைத்தும் நீங்கள் எதிர்பார்க்கபடி நடக்கும். உங்கள் நிலைமை இப்போது மோசமாக இருக்கலாம், ஆனால் நான் சரத்தை இறுக்கமாக வைத்திருக்கிறேன் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் நிலைமை நிச்சயமாக மேம்படும். நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டிருங்கள். நேர்மையாக இருந்து எதை சாதித்து விட்டாய் என்று கேட்கலாம். தைரியமாக சொல்லுங்கள், நேர்மையாக இருப்பதே பெரிய சாதனைதான். என் பக்தர்களுக்கு தீங்கு நேரிட நான் எந்த நொடியும் விடமாட்டேன். என் பக்தர்களை நானே கவனித்துக் கொள்ள வேண்டும்.
ஒரு பக்தன் விழும் நிலையில் இருந்தால் நான் நான்கு கரங்களை அத்தருணத்தில் நீட்டி காக்கிறேன். அவனை விடவே மாட்டேன். நீ எதற்காக இத்தனை நாள் காத்து கொண்டிருந்தாயோ அதற்கு இப்போது ஒரு முடிவு கிடைக்கப் போகிறது. நீ என்னை பற்றி மற்றவர்களிடம் பேசும்போது நான் உனக்காகத்தான் அவர்கள் வேண்டுதலை உடனே நிறைவேற்றுவேன். ஏனென்றால் என்னை மதிப்பது போல் என் பிள்ளையையும் அனைவரும் மதிக்க நான் உருவாக்கும் வழி அது. உன்னை திட்டுபவர்களை பற்றி எண்ணாமல் என்னை நினைத்துக் கொண்டு இருந்தால் நான் உனக்கு இன்னும் கடமை பெற்றவன் ஆவேன். உன் பிரச்சனையை தீர்க்க ஒரு நொடி போதும். ஆனால் நான் உன்னை பக்குவப்படுத்த கடன் பெற்றுள்ளேன். என் கடனை முடித்துவிட்டு உமக்கு கொடுக்க வேண்டியதை மொத்தமாக கொடுத்து விடுவேன். இனி எல்லாம் நேரடியாக தானாகவே நடக்கும். ஒரு பொற்காலம் உனக்காக காத்திருக்கிறது. அது உன்னை சேரும் காலம் தொலைவில் இல்லை. பணம் சம்பாதிக்க நல்லவன் கெட்டவன் எல்லாராலும் முடியும். மனிதர்களை சம்பாதிக்க நல்ல மனிதர்கள் மனிதரால் மட்டுமே முடியும். என் பரிபூரண அன்பும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. ஜிப்படிக்கு ஓர் சாய் அப்பா. அல்லா மாலிக். ஏன் அன்பு குழந்தையே, உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் மிக பெரிதாய் கவனித்துக் கொண்டேதான் வருகிறேன் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம். உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகள் என்னவென்றால் உன்னுடைய கதறல்கள், உன்னுடைய கஷ்டங்கள் பிறரால் நீ அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு கஷ்டங்களையும் முழு மனதோடு நான் அதை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நீ நினைக்கிறாயா? நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் உன்னுடைய கஷ்டம் என்பது எந்த அளவிற்கு இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். அனைத்தும் மாறும். என் வார்த்தையில் நம்பிக்கை இருந்தால் மட்டும் இதை முழுமையாக நீக்கே. அனைவருக்கும் பிரச்சனை என்பது நிச்சயமாக இன்று இல்லை என்றாலும் நாளை வரக்கூடியதுதான். ஆனால் நான் என்ன கூறுகிறேன் என்றால், ஒரு கதவு அடைக்கப்பட்டால் உங்களுக்கு மற்றொரு கதவை திறப்பேன் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். இந்த நேரம் சற்று கவலையாக இருக்கிறது. நாட்களாக ஆக இந்த நோயின் வீரியம் அதிகமாகிறது. இந்த உலகத்தையே உங்கள் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் என்று உன்னுடைய பிரார்த்தனை எனக்கு நிச்சயமாக கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் தடைபடுவதற்கான காரணம் என்னவென்றால் அதற்கு உண்டான நேரம்தான். நீ திக்கு தெரியாத காட்டில் மாட்டிக்கொண்டாலும் அங்கும் நான் உன்னோடு நிச்சயமாக இருக்கிறேன். இருட்டோடு இருட்டாக உன்னோடு நான் இருக்கிறேன். உனக்குள்ளே உனக்காக நான் இருக்கிறேன். உனது உள்ளத்தில் எப்போது குழப்பம் வந்தாலும் நான் உள்ளிருக்கிறேன் என்பதை நீ நினைப்பாய். உன் குழப்பம் எல்லாம் தீரும் காலம் வந்துவிட்டது. என் நினைவில் நீ, உன் நினைவில் நான். இறைவனிடம் முழுமனதோடும் நல்ல எண்ணத்தோடும் வேண்டினால் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். உங்கள் முயற்சிக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் உங்களுக்கு உறுதி மட்டுமே இருக்கட்டும். எல்லாம் சரியாகிவிடும். எதற்குமே அஞ்ச வேண்டாம். உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற ஒரு பெரிய தூண் இருக்கிறேன். இந்த தூண் எவ்வளவு பெரிய காற்றையும்
எவ்வளவு பெரிய புயலையும் மழையையும் வெயிலையும் தாங்கக்கூடிய தூண். நீண்ட நாட்களாக உனது வேண்டுதல்கள் தள்ளி போய் கொண்டே இருக்கிறது. ஏன் என்றால் அதற்கு நீ இன்னும் தகுதியானவனாக இல்லை என்பதால். என்ன துன்பம் வந்தாலும் மனதில் சலனம் கொள்ளாதீர்கள். என்னையே நினையுங்கள். எனது உதவி எந்த வடிவிலாது நிச்சயமாக கிடைக்கும் என்பது நிதர்சன உண்மை. வாழும் காலங்களை அழகாகவும் மகிழ்வாகவும் நிம்மதியாகவும் வாழ அருள் புரியுங்கள் என்ற உன்னுடைய அந்த சொற்கள் நிச்சயமாக என்னுடைய காதில் ஒழித்துக் கொண்டேதான் இருக்கிறது. வியாதிகளுக்கும் கவலைகளுக்கும் வலிகளுக்கும் இன்னல்களுக்கும் எங்கு இடமில்லையோ, யாருமே பசியாலும் தாகத்தாலும் முதுமை பற்றிய பயத்தாலும் எங்கு வருத்தப்படுவதில்லையோ, எவ்விடத்தில் மரண பயம் இல்லையோ, எவ்விடத்தில் விதிக்கப்பட்டது விதிக்கப்படாதது என்னும் பேதத்திற்கு இடமில்லையோ, எவ்விடத்தில் ஜீவன்கள் பயமற்று உலவுகின்றனவோ, அவ்விடமே துவாரகமாயி. என்னுடைய துவாரகமாயின் வாயிற் கதவு உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. உன்னிடம் நான் எத்தனை முறை கூறியிருக்கிறேன், உன்னை விட்டு எந்த சூழ்நிலைகளிலும் நான் விலக மாட்டேன் என்று. உன்னை திருத்தி அமைக்கவே நான் இவ்வாறு செய்கிறேன். என் குழந்தை எந்த தவறு செய்தாலும் அதை அவர்களுக்கு புரியும்படி கூறுவேன். அவர்களை விட்டு நான் விலக மாட்டேன். சேற்றில் கல் எரிந்தால் கரைப்படுவது உனக்குதான். அந்த கல்லுக்கும் கரை உண்டு, ஆனால் அதற்கு உயிர் இல்லை. அதே போலவேதான் உனக்கு வரும் பிரச்சனைகளுக்கும் உயிர் இல்லை, ஆனால் நீ அதை பெரிதாக எடுப்பதால்தான் அதற்கு தேவையில்லாமல் யோசித்து உயிர் கொடுத்து கரை என்னும் சேற்றில் கிடந்து அழுது அல்லோலப்படுகிறாய். அதனால் உன் கவலை என்னும் சேற்றில் விழாத நடை போடு. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு இருப்பதை உனக்கு தெரியும். அதுபோலதான் உன் எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் வெளிவர சோகம் கவலை நகன்று போ. அந்த விஷயங்களில் இருந்து நகன்று போ. அப்போது அது உன்னை பாதிக்காது. உனக்கு எல்லா பிரச்சனையில் இருந்தும் நிச்சயம் விடுபடுவாய். எல்லாம் சுகமாகிவிடும். உனக்கான வெற்றி காலத்தில் நீ நுழைந்து விட்டாய். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, விலக நினைப்பதும் இல்லை. நீ என்றைக்கு என்னை அப்பா என்று நம்பிக்கையோடு சரணாகதி அடைந்தாயோ, அன்று இருந்தே உன் வாழ்வின் அனைத்து விஷயங்களும் என் பார்வையில் தான் இருக்கிறது. உன் மன போராட்டத்தில் இருந்து நான் உன்னை விடுவிப்பேன். உனக்கான நேரமும் காலமும் மாறப்போகிறது, நம்பிக்கையோடு இரு. உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது. நிச்சயம் அது நிறைவேறும். உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும். நம்பிக்கையோடு இரு, இது என்னுடைய சத்தியமான வாக்கு. இனி உன்னுடைய வீட்டில் சுபகாரியங்கள் மட்டுமே நடக்கும். நீ முயற்சி செய்த வேலைகள் எல்லாம் வெற்றி பெறும். எனது தர்பார் எப்போதுமே திறந்திருக்கும். யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் என்னிடம் வந்து பேசலாம். இதை அவர் செயலிலும் நடத்தி காட்டினார். அவரை ஏழைகள் பணக்காரர்கள் என்ற வித்தியாசமின்றி அனைவரும் சாதாரணமாக மிக எளிதாக சந்தித்தனர். அவர் செயல்பாடுகளுக்கும் வெளிப்படையாக இருந்தனர். அவர் ஒரு திறந்த புத்தகமாக இருந்தார். அவர் ஒருபோதும் எந்த எதிர்ப்புகளுடனும் இருந்ததே இல்லை. எதிர்காலத்தில் நடக்கப் போவதை அவர் சூசமாகவும் நேரியடையாகவும் சொல்ல தவறியதே இல்லை. அந்த வகையில் அவர் அனைத்து விஷயங்களையும் ஒவ்வொரு நொடியிலும் செய்து கொண்டேதான் இருக்கிறார் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். அவர்
அனைவரையும் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஆக யாரும் கவலைப்பட தேவையே இல்லை. தனிமையை உணர்வதற்கும் தனித்திருப்பதற்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை அறிந்து கொள். தனிமை என்னும் உணர்ச்சி வேதனையை ஏற்படும், தனித்திருப்பதோ ஆனந்தத்தை உண்டாக்கும். நினைவில் கொள், தனித்து இருப்பது தனிமை அல்ல, தனித்திருத்தல் சக்தி வாய்ந்தது. இதுதான் உண்மையும் கூட. அனைத்திற்கும் ஒரு உருவம் இருக்கிறது. ஒருவன் தனது சுமைகளை என் மீது இறக்கிவிட்டு என்னையே நினைத்திருப்பானாகிய நான் அவனது எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்கிறேன். இது மிகவும் தலையாய ஒரு உண்மை. மனிதனிடத்தில் எந்த அளவுக்கு பொறுமை உள்ளதோ அந்த அளவுக்கு அது பாவத்தையும் வேதனைகளையும் விரட்டும். பொறுமையில் ஆள்பவன் ஆபத்துகளை கடந்து பயம் நீங்கி எளிதில் வெற்றி பெறுவான். இது அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே தெரியும். இப்போதே ஜென்மோன் உட்கார்ந்து கொள். உன் மனதிற்குள் என்ன ஓடுகிறது என்பதை முழுமையாக என்னிடம் கூடி முடிந்தால் அழுதுவிடு. நீங்கள் யார் யாரின் உறவுகள் அல்லாமோ போய்விடக்கூடாது என்று போராடி கொண்டிருக்கிறீர்கள். உண்மையில் இறைவனோடு இணக்கமாக வாழ கற்றுக்கொண்டால் எதிர்வரும் வாழ்நாட்கள் அனைத்துமே சந்தோஷமாக அமையும் என்பதில் உண்மை கொள்ளுங்கள். இப்படிக்கு உன் சாயப்பா. அல்லாஹ். சாயிரா.